நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் மீனாட்சி அம்மன் நிகழ்த்திய பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய ஒரு திருவிளையாடலை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. அதுவும் இந்த கலியுகத்தில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரையில் ஒரு கல் யானை சிலை நிஜ கரும்பு தின்று அந்த நாட்டை ஆண்ட அரசனையே கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கு. அந்த நாட்டு அரசனோட பாதுகாவலர்களை சிலையா மாற்றியிருக்கு. இந்த சம்பவம் எதனால நடந்துச்சு, அந்த அரசன் யாரு, அப்படி என்ன தப்பு செஞ்சாருன்னு எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரையை அபிஷேக பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு பொங்கல் திருநாளன்று மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சுட்டு வரலான்னு அரசன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்காரு. அரசர் வரார்னு மக்கள் எல்லாரும் ஒதுங்கி நின்று அரசன் போக வழி விட்டுருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அரசர் போகிற வழியை விட்டு நகரவே இல்லை. பாண்டிய மன்னனுக்கு கோபம் வந்திருக்கு. யார் இந்த ஆளு, நான் போறதுக்கு வழிவிடாம இப்படி வழியை மறைச்சிக்கிட்டு நிக்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போ அரசரோட காவலர்கள் எல்லாரும் மன்னர்கிட்ட, இவர் பெரிய சித்தர் மன்னா, நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய சித்து வேலைகள் செஞ்சுட்டு வராரு, கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கிடைக்கிற மாதிரி செய்கிறாரு, வாய் பேச முடியாதவங்களை பேச வைக்கிறாரு, நடக்க முடியாத ஊனமுற்றவங்களை நடக்க வைக்கிறாரு, இப்படி பல சித்து வேலைகள் செஞ்சுட்டு வராரு, தெய்வ சக்தி வாய்ந்தவர் மன்னான்னு அவரோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, நம்ம ஊர்ல இப்படி ஒரு சித்தரானு அவர்கிட்ட தானா போய் வணக்கம் சொல்றாரு. அவ்வளோ பெரிய மன்னரே தானா வந்து வணக்கம் சொல்லும் போது அந்த சித்தர் அந்த மன்னனுக்கு திரும்ப மரியாதை கொடுக்கல. அரசனுக்கு கோபம் வருது. அதோட இந்த சித்தருக்கு உண்மையாவே சக்தி இருக்கான்னு சந்தேகம் வந்துட்டு, சித்தரே உங்க பெருமைகளை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்கிறாரு. சித்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் காசி விஸ்வநாதரோட பக்தன், சொக்கநாதரை தரிசிக்க வந்திருக்கேன். என்னால இந்த இடத்தை சொர்க்கமாவும் மாற்ற முடியும், நரகமாவும் மாற்ற முடியும், அந்த சக்தி எம்பெருமான் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அரசன் பக்கத்துல இருந்த ஒரு கரும்பை எடுத்து, இந்த கரும்பை கல்யாணை சாப்பிட வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. என் மேல நம்பிக்கை இல்லாம என்னையே சோதிச்சு பாக்குறியான்னு சித்தர் கோபத்தோட அந்த கல் யானை சிலைய பாக்குறாரு. உடனே அந்த கல் யானை உயிர் பெற்று நிஜ யானையா மாறி அரசன் கிட்ட வந்து அவர் கையில இருந்த கரும்பு புடுங்கி வாயில போட்டு மென்னு தின்றுக்கு. அதோட அரசன் கழுத்துல இருந்த பூமாலைய கழுத்தை இருக்கிற மாதிரி பறிச்சு வாயில போட்டிருக்கு. இதை பார்த்த காவலர்கள் அந்த யானையையும் அந்த சித்தரையும் தாக்க போயிருக்காங்க. சித்தர் கோபத்தோட அந்த காவலர்களை அந்த இடத்திலேயே சிலையா மாத்திட்டாரு. இந்த சம்பவத்தை பார்த்த அரசன் தன்னோட தப்ப உணர்ந்து சித்தரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அரசர் மேல இறக்கப்பட்டு சித்தர் கோலத்துல இருந்த சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன்னு சொல்றாரு. ரொம்ப வருஷமா எனக்கு குழந்தையே இல்லை, ஒரு குழந்தை வரம் கொடுங்கன்னு அரசனும் கேட்கிறாரு. கூடிய சீக்கிரம் பிறக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. இதெல்லாம் சிவனோட திருவிளையாடல்னு நினைச்சு மனம் மகிழ்ந்திருக்காரு மன்னன். யானை திரும்ப மாலைய அரசனோட கழுத்துல போட்டுட்டு திரும்ப சிலையா மாறிடுது. சிலையா போன காவலர்கள் எல்லாரும் திரும்ப மனிதர்களா உயிர் பெற்றிருக்காங்க. சிவபெருமான் சொன்ன மாதிரியே அபிஷேக பாண்டியனுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்திருக்கான். அவர் தான் விக்ரம பாண்டியன். இந்த சம்பவத்தை கொண்டாடும் வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் கல்யாணிக்கு கரும்பு தந்த லீலை விழாவா நடத்தப்பட்டு வருது. இந்த தினத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி மக்களும் கரும்பை படைச்சிட்டு வராங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மட்டும் சிறப்பில்ல, சிவபெருமானும் மதுரையில நிறைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருக்காரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை அந்த யானை சிலையை நீங்கள் பார்த்ததில்லைனா அடுத்த வாட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் பாருங்கள். கரும்பு தின்றதாக கூறப்படும் கல்யாணை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுவாமி சன்னதிக்கு இடது புறத்தில் நம்ம இப்போவும் பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன்ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.